கிறிஸ்துவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஏப்ரல் 17. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். எபிரேயர் 12:3. நமது நிமித்தமாக அருமையான மீட்பப்பட்ட அவமானங்களை எவ்வளவு பொறுமையாக சகித்தார் என்பதை எண்ணுவது உள்ளத்தை உருவாக்குவதாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை சொல்லுவதும் படிப்பதும் அநேக இருதயங்களை மனம் திரும்ப செய்கிறது. ஏற்கனவே மனம் திரும்பி கர்த்தராகிய ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கூட வல்லமையான அந்த இரத்தத்தின் மீட்பு பணி நெட்டியிருக்க செய்கிறது. நாம் பாடு அனுபவிக்கிற ஒவ்வொரு முறையும் அவரையே எண்ணி, எவ்வளவும் பாவமில்லாத அவர் எவ்வளவாய் பாடுகளை எந்நிமித்தம் ஏற்றுக்கொண்டார் என்று நினைவு கூறும் பொழுதெல்லாம் அவருடைய தியாகத்தின் மாட்சிமையை அவருடைய நீதியின் நெறி நம்முடைய அநீதியை நமக்கு சுட்டி காட்டுவதாயிருக்கும். அப்போஸ்தலர் பாடமாக கொடுத்திருக்கின்ற வார்த்தைகள் கொஞ்சமும் நியாயமில்லாமல் தீமை கொடுமை பாடுகளை மிகுந்த பொறுமையுடன் நமது நிமித்தம் அனுபவித்தார் என்பதை அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டும். சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரங்களையே பெரிதாக எண்ணுகிற நாம் அவருடைய பாடுகளை நமது மனக்கண் முன் நிறுத்தினுமே ஆனால் நமக்கு கலக்கமோ மயக்கமோ வராது என்பதே. ஆமென்.